முடிஞ்சால் உங்களுடைய நீங்கள் படிக்கிற டேபிளுக்கு எதிரில் எழுதி ஒட்டிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும், டெப்டி கலெக்டர் தான் வேணும் அப்படின்னா டெப்டி கலெக்டராக தப்பு தப்பாக வந்துட்டு ரீட் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகும் ஒரு டெஸ்ட் பேப்பரை வந்து படிக்கிறது அப்படின்னா, எனக்கு அதை நான் சொன்ன மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, அந்த தப்பை வந்துட்டு சரி பண்ணுன்றது சரியாக இருந்தேன். அப்போ ஒரு ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் தப்பாகும், ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்துட்டு ரொம்ப படிக்கிறதையும் தாண்டி உன் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் நிறுத்தணும், அந்த அதை நான் என் மண்டைக்குள்ளே நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேலையிலே வந்து உட்காந்துருக்க முடியாதே அப்படின்ற ஒரு பயம் உண்டாகும் உங்களுக்கு. அந்த பயம் தான் அடுத்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற அடுத்த நாளே உங்களை உட்கார வைக்கும். ஸோ வந்துட்டு அந்த பயத்தை உண்டாக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் போய் நான் போய் கொடுக்குறேன். கொடுத்தா க்வெஸ்சனே ஃபஸ்ட்டு என்னன்னே புரியலை எனக்கு, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கா, இந்த புக்கில் தான் இருக்கா, இதெல்லாம் உண்மையிலே நம்ம இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோமா இல்லை நம்ம படிக்கலையா, என்னன்னே புரியலை. எடுத்து பார்க்குறேன், ஒரு கிட்டத்தட்ட 50 க்வெஸ்சன் எனக்கு என்னன்னே தெரியல. நான் அந்த ஃபஸ்ட் லெசன் எப்படி படித்தனோ அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபுல்லாகவே அப்ரோச் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, ப்ராசஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. அப்போ இனிஷியலாக எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா எல்லாருக்குமே அதே கஷ்டமாக தான் இருக்கும். யாராலையுமே 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியவே முடியாது. நீங்கள் ஒரு 80% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது ரிவிஷன் பண்ண வந்துட்டோம், நம்ம அந்த கட் ஆஃப் கிட்ட வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கன்ஃபார்மாக நான் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, சின்ன சின்ன இடம் நான் மிஸ் பண்ணுற, சின்ன இடம் என்னென்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன் அப்படின்னா, யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக நடந்த காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்த உடனே குரூப் 2 குரூப் 1 ரெண்டுமே வந்துச்சு. இது ரெண்டுமே நான் கிளியர் பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணிவிட்டு குரூப் 1 டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன். நான் ஒரு 200 மார்க்ஸ்க்கு என்னால் 88 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியும். அதான் வந்து ரியாலிட்டி ஹிட்டான டைம். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒன்றுமே இல்லாத ஒரு பர்சன் தான், இதுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஒரு செகண்ட் அட்டெம்ப்டோ தேர்ட் அட்டெம்ப்டோ அவங்கள அந்தளவுக்கு ஒரு டாப்பர் அளவுக்கு மார்க் எடுக்கணும், ஒரு 150 க்வெஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக போடணும் அப்படின்னா வந்துட்டு நிறையா என்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சது. நான் அடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறேன், ஒரு 1 மாதம் கழித்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். நிறையா ஒர்க் போட்டேன், என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அதை படிக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். ஏன்னா படிக்கும் போது நமக்கே ஒரு டவுட் இருக்கும், நம்ம போகிற பாத் கரெக்டாக, நம்ம கரெக்டாக தான் பாத்தில் தான் போகிறோமா அப்படின்றதே நமக்கே தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த 88லேருந்து அடுத்து ஒரு டெஸ்ட் எழுதுகிற ஃபுல் டெஸ்ட்டு, அதில் வந்து ஒரு 101 மார்க் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம், என்னமோ நான் ப்ரிலிம்னையே கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நான் 88லேருந்து 101 மார்க்குக்கு நான் வந்துட்டேன். ஒரு 15 மார்க் நான் கூட சேர்த்து எடுத்துட்டேன். அப்போ அந்த 15 மார்க்குக்கு நான் ஒர்க் போட்டிருக்கேன். அப்போ அந்த 15 மார்க்கை வந்து இன்னும் நான் வந்துட்டு ஸ்கேல் பண்ணணும், ஆம்ப்ளிஃபை பண்ணணும், இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, நான் என்னென்னலாம் இந்த 15 மார்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெப் போட்டேன், அதை டபுள் பண்ணணும். ஓகே, அதை டபுள் பண்ணலாம், அந்த ஸ்டெப்பை டபுள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். டெஸ்ட்டு கொடுத்தா 112 கிட்டே நம்ம வந்துட்டேன். அடுத்த டெஸ்ட்டில் நான் வந்து அதுக்கு ஒரு 15 டேஸ், ஒரு 20 டேஸ் கழித்து நான் இன்னொரு ஃபுல் டெஸ்ட் போட்டேன். அந்த ஒரு 15 டேஸில் வந்துட்டு ஒரு 112 மார்க் வந்து 12 மார்க் வந்ததும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சின்ன சின்ன ஒரு 12 மார்க் 15 மார்க் அப்படின்னு தானே அப்படின்னு பார்க்காம அதுவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் பண்ணுற மாதிரி நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்டு நமக்கு நம்மளே வந்துட்டு ஒரு ட்ரீட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடணும். ஓகே, நான் 12 மார்க் எடுத்துட்டேன், நான் வந்துட்டு இதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 112 மார்க் வந்துட்டோம், அவ்வளோதான், கிட்ட நெருங்கிட்டோம் அப்படி இப்படின்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு டெஸ்ட் போடுறேன், அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் கழித்து இன்னொரு டெஸ்ட் போடுறேன். போட்டால் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் 125 வந்துட்டேன். 125 வந்தாச்சு, வந்துட்டோம் நம்ம அந்த கட் ஆஃப் கிட்ட வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கன்ஃபார்மாக நான் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, சின்ன சின்ன இடம் நான் மிஸ் பண்ணுற, சின்ன இடம் என்னென்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போய் நான் போய் கொடுக்குறேன். கொடுத்தா க்வெஸ்சனே ஃபஸ்ட்டு என்னன்னே புரியலை எனக்கு, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கா, இந்த புக்கில் தான் இருக்கா, இதெல்லாம் உண்மையிலே நம்ம இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோமா இல்லை நம்ம படிக்கலையா, என்னன்னே புரியலை. எடுத்து பார்க்குறேன், ஒரு கிட்டத்தட்ட 50 க்வெஸ்சன் எனக்கு என்னன்னே தெரியலை. எங்கே இருந்து கேட்டிருக்கான், எங்கே வருது, சிலபஸில் இது இருக்கா அப்படின்னு கூட என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதுலேயும் போயிட்டு ஆமாம், உண்மையாக சொல்லணும்னா அந்த 88 வந்து
ஒரு 50 மார்க் தான் நமக்கு தெரிஞ்ச எடுத்த மார்க், மீதி ஒரு மீதி இருக்க மார்க் வந்துட்டு அப்படி இப்படி நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணி அப்படி இப்படி போட்டிருப்போம், அப்படி இப்படி வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம ப்ராப்பராக வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புக்கை எடுக்கிறோம், ஒரு டென்த்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறோம், டென்த்து படிக்கிறோம், டென்த்து புக்கில் வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் எடுக்கிறேன், எடுத்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறேன். எனக்கு நம்ம இது வரையும் ஸ்கூல் டைமில் டென்த்து வரையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கோம், ஆமாம் கரெக்டு, அதை நம்ம புரிஞ்சோ தெரிஞ்சோ படிச்சிருப்போமான்னு கேட்டால் இல்லை, மார்க் வாங்கணும், நான் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கணும், கிளாஸில் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக படிச்சுட்டு வந்துட்டோம். காலேஜ் டைம்லேயும் வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கான நாலேஜ் அந்தளவுக்கு இருந்திருக்காது. அப்போ வந்து அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நான் வந்து படிக்கிறேன், அந்த டென்த் புக்கில் படிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், என்னால் படிக்க மட்டும்தான் முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அதை அப்படின்னு கேட்டால், எடுத்தோடனே ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் யாராலையுமே முடியாது அந்த ஃபஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. ஏன்னா நமக்கும் புரியாது அது என்ன தான் சொல்ல வராங்கன்னு. ஒரு வாட்டி படிக்கிறேன், அதே இதை வந்து ஒரு யூடியூப்பில் போட்டு ஒரு வீடியோவாக பார்க்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி படிக்கிறேன். திருப்பி ரெண்டாவது வாட்டி படிக்கும்போது ஓரளவு கொஞ்சம் புரியுதமாக இருக்குது. திருப்பி ஒரு மூணாவது வாட்டி படிக்கிறேன், திருப்பி ஒரு நாலாவது வாட்டி படிக்கிறேன். அந்த அஞ்சாவது வாட்டி படிக்கும்போது எனக்கு கிளியராக நின்றுச்சு, ஓகே இதுதான் இந்த லெசனில் சொல்ல வரான், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இதுதான் நான் சொல்ல வராங்க இந்த லெசனில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த நான் அந்த ஃபஸ்ட் லெசனை எப்படி படித்தனோ அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபுல்லாகவே அப்ரோச் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, ப்ராசஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. அப்போ இனிஷியலாக எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதை அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா எல்லாருக்குமே அதே கஷ்டமாக தான் இருக்க போகுது. அந்த ஃபஸ்ட் லெசன் நான் படிக்கிறேன், எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்ன மாதிரி தான் எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க, அக்ரி படிச்சுட்டு வராங்க, எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அவங்களுக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அப்போ அவங்களும் அந்த ஹார்ட் ஒர்க்லாம் போட்டுட்டு தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், ஆமாம் ஓகே நம்ம வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டைம் எடுக்கும், அந்த டைமை நீ கொடுத்துரு பரவாயில்ல போனால் போகுது, என்ன என்ன பண்ணிட போகிறோம், மேக்ஸிமம் வேறு என்னத்தை பண்ணிட போகிறோம், ஒன்று ஒன்றா முடிப்போம். ரொம்ப அவசரப்பட்டு இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன்னு எல்லா சப்ஜெக்ட்டையும் தூக்கி போட்டு வாரி போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. அஞ்சு சப்ஜெக்டில் படிக்கிறேன்னா கூட தரவாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறேன், யாராலையுமே 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியவே முடியாது. நீங்கள் ஒரு 80% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை ரிவிஷன் பண்ண அந்த லைன்ஸ் அப்படியே அந்த புக் லைன்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி தெரிகிற அளவுக்கு அந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த 80% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 10% ஏற்றலாம். அப்போ அந்த 10%க்கு ஃபஸ்ட்டு டைம் நம்ம எவ்வளோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நம்ம டிஃபிகல்ட்லேருந்து போகலாம். அதனால் எனக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து படிக்க பிடிக்காது, ஏன்னா சிம்பிளாக இருந்து படித்தோம் அப்படின்னா ஓகே நம்ம 6th முடிச்சிட்டோம், 7th முடிச்சிட்டோம், 8th முடிச்சிட்டோம், நம்மளும் ஓரளவு முடிச்சிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஆனால் உண்மையாக என்ன பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றுமே முடிச்சிருக்க மாட்டீங்க, அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும். அதில் பெருசாக நீங்கள் வந்து இப்போ முகல்ஸ்னு படிக்கிறீங்க அப்படின்னா முகல்ஸில் எத்தனை ராஜா இருக்காங்க, ஆனால் நீங்கள் அதுவே ஒரு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்போது உங்களுக்கு அதுவே 11th புக்கில் வரும்போது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் அதுக்குன்னு ஒரு டைம் ஒரு நாள் எடுத்து முகல் படிக்கிறேன், ஒரு 2 days எடுத்து முகல்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த 2 days கம்ப்ளீட்டாக கொடுத்து முகல்ஸை நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முகல்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தக்காக நான் படிச்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நான் படிக்கணும் அதை 2 days நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். சில பேர் நினைப்பாங்க நான் 2 days நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன், அப்பாடி நான் படித்து முடிச்சிட்டேன், ஒரு டெஸ்ட் எழுதுனா எனக்கு அவ்வளோதான், நான் முகல்ஸில் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நான் அடிச்சிருவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ட்ரூத் என்னென்னா நீ நோட்ஸ் எடுத்துகிட்டா படிச்சுட்டேன்ற அர்த்தமே கிடையவே கிடையாது. அங்கே போய் நீ டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோயோ அங்கே என்னமோ பண்ணமே, ஏதோ எழுதணுமே, என்ன எழுதணும்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்போ தான் ஹிட் ஆகும், ரிவிஷன் பண்ணலைன்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டது தான் ஓகே நம்ம படிக்கிறதுன்றது பத்தவே பத்தாது. அப்போ ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அந்த 88 marks வாங்கும்போது நான் படிச்சிருக்கேன், ஆனால் நான் வந்து ரிவிஷன் பண்ணனா, ஏன்னா அதை புரிஞ்சிக்கவே என்னால் ஃபஸ்ட்டு முடியலை. அப்புறம் எப்படி என்னால் வந்து ரிவிஷன் வரையும் போக முடியும், நான் ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு சிங்கிள் லைனுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், அதுவே என்னால் புரிஞ்சிக்க முடியல. நம்ம புக் பேக் லெவல் நம்ம எப்படி படிக்கணும், ஸ்கூலுக்கு வந்து ஒரு புக் பேக் இம்பார்ட்டன்ட், அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்துட்டு நம்ம படிப்போம், ஒரு ஹெட்டிங் படிப்போம், அதுக்குள்ளே உள்ள ஒரு 2 வார்த்தை படிப்போம், டக்குன்னு ஸ்கிப் ஆகிட்டு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரி சிங்கிள் லைன் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டண்ட், அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும். ஒரு க்வெஸ்சனை எந்தெந்த மாதிரிலாம் மாற்றி பார்க்க முடியும், ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன் அப்படின்னா ஓகே இந்த பேராகிராஃபில் எந்தெந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் எடுக்க முடியும், நீயே அண்டர்லைன் பண்ணிக்கணும், அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அத்தனைத்தையும் அத்தனை ப்ராபபிலிட்டியும் படித்து முடிச்சிடணும். அப்புறம் ரொம்ப படிக்கிறதையும் தாண்டி உன் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் நிறுத்தணும், அந்த அதை நான் என் மண்டைக்குள்ளே நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கணும்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலுமே
ஒரு 150 மார்க் வாங்க, சே ஒரு 200க்கு ஒரு 110 வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 90 மார்க்ஸ் போச்சு. அடுத்த வாட்டி அந்த 90 மார்க் தப்பு பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த 90 க்வெஸ்சன் தப்பு பண்ணதை திருப்பி எல்லாத்தையும் பார்க்கணும், என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அதை திருப்பி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த 90 க்வெஸ்சனையும் இன்னொரு 3 வாட்டி படிங்க. அப்போ நான் தான் வந்துட்டு அடுத்த வாட்டி டெஸ்ட் எழுதும் போது வந்துட்டு அந்த 90 க்வெஸ்சன் எங்கேயாவது இடத்துல ஒரு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா கூட சார் நான் அடிக்கு தான் அந்த தப்பு பண்ணல, அந்த தப்பு இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இன்னொன்று, படித்ததை இன்னும் நல்லா மண்டலில் நிறுத்துன்னு நினச்சினா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் டிஸ்கஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் மாதிரி, அவள் மார்க் எடுத்தா நீ சந்தோஷப்படு, நீ மார்க் எடுத்தனா அவள் சந்தோஷப்படுவா, அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஹரிப்ரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க திண்டுக்கல் இருந்தாங்க, நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுவேன் அவங்களுக்கு, அவங்க நானும் அவளும் கம்ப்ளீட்டாக GROUP1 ப்ரிலிம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் படித்தோம். ஏன்னா நாங்கள் அதே டைமில் சைமுல்டேனியஸாக GROUP2 மெயின்ஸுமே எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஹாஃப் அ டே நான் GROUP2 மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் அ டே வந்து GROUP1 ப்ரிலிம்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஹாஃப் அ டே நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னா, நான் படித்ததை வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறேன், ரிவிஷன் பண்ணிட்டு நைட்டு என்னால் டெஸ்ட்டு போட்டோம்னா எனக்கு 3 ஹவர்ஸ் வேஸ்ட் ஆயிரும். அப்போ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, நைட்டு நானும் அவளும் ஃபோன் பண்ணிப்போம், 8:00 கால் பண்ணுவோம், நைட்டு 10:30 வரையும் ஒரு நாளைக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். எப்படி டிஸ்கஷன்னா, ஒரு க்வெஸ்சனை படிக்கிறோம், க்வெஸ்சனை படிச்சுட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, ஆன்சர் என்ன, இதான் ஆன்சர், ஒரு 10 க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன், 10 க்வெஸ்சனுக்கு நீ ஆன்சர் சொல்லு, ரெண்டு பேருக்குமே அதை புரிஞ்சுப்போம் கண்டிப்பாக, இதான் ஆன்சர், ஓகே இதுக்கு இது ஆன்சர் ஆகிடுச்சு, மீதி வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, அந்த 3 ஆப்ஷனை வந்துட்டு என்ன க்வெஸ்சனாக இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஓகே ஆமாம், இல்லை இந்த க்வெஸ்சனுக்கு இது ஆன்சர், இந்த க்வெஸ்சன் இன்னொன்று என்ன, ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கும்போது என்ன ஆகுனா, அவளுக்கு என்னென்னலாம் தப்பாக போகணும்னு உங்களுக்கும் தெரியும், உன்னோட வீக்னஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளாலையும் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீ காயு இந்த இடத்துலலாம் நீ தப்பு பண்ணுவ, இல்லைனா ஹச்பி இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணுவ, ஸோ அந்த இடம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது, நல்லா மண்டையில் பதிஞ்சு போய் நின்று ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்துட்டு ரிவிஷன் தான் கீ அப்படின்றத நான் என்றைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் ரிவிஷன் கீ, அந்த ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி சைமல்டேனியஸாக டெஸ்ட்டு. இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு போகிறேன் அப்படின்னா காலைல ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன், இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், எனக்கு வந்து 10 மணிக்கு டெஸ்ட் இருக்கும், 10 மணிக்கு டெஸ்ட் இருக்குன்னா நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா அன்றைக்கி டெஸ்ட்டோட சிலபஸ் எடுத்து 4 மணிலேருந்து ஒரு 9 மணி வரையும் அந்த சிலபஸை உட்காந்து, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா அந்த இடத்த விட்டு தண்ணி எல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சுக்க வேண்டியதான், தண்ணி பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். 10 மணிக்கு அங்கே டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம், ஒரு டெஸ்ட்டுன்றது மெயின் எக்ஸாமுக்கு எப்படி கொடுக்க போகிறோமோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டுமே வந்துட்டு மெயின் எக்ஸாம் மாதிரியே ட்ரீட் பண்ணிங்கன்னா தான் ஒரு மிஸ்டேக் பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த கஷ்டம் ஃபீல் ஆகும், ஓகே இன்றைக்கி இதை தப்பு பண்ணிட்டோமே, இந்த டெஸ்ட்டை நான் மெயின் எக்ஸாமில் பண்ணியிருந்தனா என்ன ஆகியிருக்கிறது, அந்த டப்பை மட்டும் நான் அங்கே பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக மெயின்ஸ் இந்த வேலையிலே வந்து உட்காந்துருக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் உண்டாகும் உங்களுக்கு, அந்த பயம் தான் அடுத்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற அடுத்த நாளே உங்களை உட்கார வைக்கும். ஸோ வந்துட்டு அந்த பயத்தை உண்டாக்கணும்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்துட்டு அவ்வளோ சீரியஸாக நீங்கள் வந்து அணுகணும், அந்த டெஸ்ட்டை நீங்கள் சீரியஸாக எடுக்காமல் நானும் போய் ஒரு டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சண்டே இருக்குது, நானும் போய் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் நமக்கு எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம், ஓ இந்த மார்க் வந்துருச்சா, ஓகே ஓகே நான் ஒன்றுமே படிக்கல இந்த மார்க் வந்துருச்சு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, ஃபஸ்ட் அட்டம் தானே நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா அவ்வளோதான், அது ஆகாத காரியம். நம்ம உட்காடுறோம், ஒரு டெஸ்ட்டையே நம்ம சீரியஸாக எடுக்கிறோம், அதுக்குன்னு உட்காந்து ஹார்ட் அவர்ஸ் போடுறோம். நான் சொன்ன மாதிரி 4:00 9:00 வரையும் ரிவிஷன் பண்ணிடணும், ரிவிஷன் பண்ணிவிட்டு 10 மணிக்கு போய் டெஸ்ட் கொடுக்குறேன்னா, இன்னொன்று 10 மணிக்கு போய் டெஸ்ட்டு கொடுக்குறீங்க, கொடுக்கும்போதே இன்னொன்று போன ப்ரீவியஸாக ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தெல்லாம் மார்க்கு தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்னொன்று க்வெஸ்சனை வந்துட்டு தப்பு தப்பாக வந்துட்டு ரீட் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகும் ஒரு டெஸ்ட் பேப்பரை வந்து படிக்கிறது அப்படின்னா, எனக்கு அதை நான் சொன்ன மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, அந்த தப்பை வந்துட்டு சரி பண்ணுன்றது சரியாக இருந்தேன். அப்போ ஒரு ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் தப்பாகும் அந்த தப்பை நான் எப்படி சரி பண்ணலாம், அந்த தப்பானதெல்லாம் நான் சரி பண்ணதால் தான் என்னமோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சு. நான் சொன்ன மாதிரி அந்த 1:50 1:20 மாற்றினாங்க, அது 2000 மெம்பர்ஸ் தான் மாற்றிருக்காங்க, அந்த 2000 மெம்பர்ஸில் நம்ம ஒருத்தராக வரணும்னா தப்பு பண்ணக்கூடாது, தட் மிஸ்டேக் வில் காஸ்ட் யூ அ ஜாப், அ GROUP1 போஸ்ட் ஆர் அ டெப்டி கலெக்டர். ஸோ அது வந்து கிளியராக மண்டையில் பதிஞ்சு போயிடணும், முடிஞ்சால் உங்களுடைய நீங்கள் படிக்கிற டேபிளுக்கு எதிரில் எழுதி ஒட்டிடுங்க,
உங்களுக்கு என்ன வேணும், டெப்டி கலெக்டர் தான் வேணும் அப்படின்னா டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் நீ பண்ணிடாது அப்படின்ட்டு. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுற அப்படின்னு தூக்கி எழுதுங்க. ஒரு க்வெஸ்டினா நான் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன். ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்படின்னா, நான் வந்து ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங் அப்படின்றதுக்கு நான் ஆன்சர் போட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு மார்க் போச்சு. கட் ஆஃபில் ஒரு மார்க் நீ போன அப்படின்னா வேலை போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மெயின்ஸ் போக மாட்டேன், வேலை கிடைக்காது. அந்த மிஸ்டேக்கை நீ சரி பண்ணு. ஏன்னா அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணதால் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ண முடிஞ்சு. ஒரு டெஸ்ட்லேயும் போயிட்டு என்னென்ன மிஸ்டேக் வருதோ அதை எடுத்து எழுதி வச்சுருவேன். இன்னொன்று, அந்த எழுதின எல்லா கம்பைலேஷனையும் ஒரு ரெண்டு மூணு தப்பு பண்ணியிருப்பேன், அந்த எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுட்டேன். மெயின் எக்ஸாம் போகிறேன், மெயின் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாள் நாள் காலையில் வந்துட்டு நான் படித்து பார்க்குறேன். ஓகே, நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த பேசிக் மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாரும் பண்ணுற கரெக்டான ஆன்சர்ஸை நானும் பண்ணிடணும், யாருக்காவது தெரியாத அந்த ஆன்சர்ஸை நான் படிச்சிருக்கணும், அந்த படித்ததையும் நான் கரெக்டாக போய் கொடுக்கணும் அப்படின்னா, நான் என்னெல்லாம் மிஸ்டேக் இதுவரையும் எழுதின டெஸ்ட்டில் பண்ணியிருக்கணும், அந்த தப்பை திருப்பி இப்போ பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து அந்த தப்பை பண்ணிருக்கூடாதுன்னு தெளிவாக எழுதி அதை போய் டெய்லி எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது அந்த டெய்லி எடுத்து படிச்சிருப்பேன். எக்ஸாம் காலையில் போகும்போது சப்ஜெக்ட் எடுத்து சிலபஸ் எடுத்து மேக்ஸ் ஃபார்மில் எடுத்து படிக்கிறனோ இல்லையோ, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணதான் ஃபஸ்ட்டு படிப்பேன். ஒரு 15 பாயிண்ட் எழுதி வச்சிருப்பேன், அந்த 15 பாயிண்ட் எடுத்து ஓகே இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஓகே க்வெஸ்டினை ஒழுங்காக படிக்கணும், மேட்ச்சஸ் ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்கன்னா பொறுமையாக, ஏன்னா நம்ம ஒரு வேகமாக போடுவோம். ஏன்னா 200 டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 200 க்வெஸ்சன் இருக்குது. நாங்கள் எழுதும் போது ஒரு அந்த க்வெஸ்சன் பேப்பர் மட்டுமே ஒரு 100-110 பேஜ் இருந்துச்சு. அந்த 110 பேஜையும் வந்துட்டு அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீ கம்ப்ளீட் பண்ணும், அப்படின்னா உனக்குள்ளே ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தில் என்ன பண்ணுவேன், அந்த மேட்ச் த ஃபாலோயிங் தப்பாக நீ மேட்ச் பண்ணுவேன், இல்லை நீ அங்கே ஒரு மேட்ச் பண்ணிவிட்டு நீ ஆப்ஷன் டிக் பண்ணுவோம் தப்பாக பண்ணிடுவேன், இல்லை நான் வந்து பபுள் பண்ணும்போது தப்பாக பபுள் பண்ணி வச்சிருவேன். ஸோ அந்த பபுள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு த்ரூ ப்ராக்டிஸ் தான் வந்து சரி பண்ண முடியும். நான் ஏதாவது தப்பு பண்ணி வச்சிருப்பேன், ஏதோ ஒரு டெஸ்ட்டில் பபுள் பண்ண தப்பு பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த பபுள் எடுத்து நான் திருப்பி அந்த தப்பு மிஸ்டேக்ஸ்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன், எடுத்து திருப்பி படித்து பார்ப்பேன். ஓகே பபுள் சரியாக பண்ணலை, ஓகே ரைட் ராங் சரியாக பார்க்கல, மேட்ச் த ஃபாலோயிங் சரியாக பண்ணலை, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் படிச்சுட்டு போயிடுவேன். போயிட்டு அங்கே போயிட்டு ஓகே அதெல்லாம் நம்ம சரி பண்ண உடனே அதுவே, அதாவது மிஸ்டேக்ஸை சரி பண்ணாவே பாதி வேலை உங்களுக்கு பேர்டனே முடிஞ்சு போச்சு. ஓகே இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணலன்னும் போது எது இதெல்லாம் சரியாக பண்ணிடணுன்ற நம்பிக்கை உனக்கு எப்படி கொடுக்கணும்னா, அத்தனை டெஸ்ட் நீ எழுதியிருக்கேன், இத்தனை தப்பு நான் பண்ணியிருக்கேன், அந்த தப்பெல்லாம் நான் அங்கே பண்ண மாட்டேன், இத்தனை டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்ற தைரியமே உங்களை போய் கண்டிப்பாக வந்துட்டு மெயின் எக்ஸாமில் கிளியர் பண்ண வச்சிடும். எனக்கு அப்படி தான் கிளியர் பண்ண வச்சது.